ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷ் மீடியா. ஸ்கூல்ஸ் பற்றின அப்டேட்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஹர்ஷ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், என்ன அப்டேட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். காலையில் போட்ட வீடியோவிலேயே நான் சொல்லியிருந்தேன், மதியம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த ஸ்கூல் ரீஓப்பன் அவசர அவசரமாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கிளாரிஃபிகேஷன் அண்ட் ஒரு விளக்கம் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு வீடியோ தான் இது. ஏன்னா ரொம்ப ஒரு அதிர்ச்சியான ஒரு அப்டேட்டுங்க எனக்கு நேற்று காலையில் கிடச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் மனசு வருத்தமாகவே இருக்குது. ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண உடனே கூட நான் கூட நினச்சிட்டு அந்த பக்கத்து ஸ்டேட்ஸ்லாம் ரீஓப்பன் பண்ணுறதை பார்த்து சரி நம்ம பள்ளிக்கல்வித்துறை மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு 1 to 12 திறக்கிறாரு, நம்ம மாணவர்கள் கல்வியை பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி திறக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது மாதிரி நினச்சிட்டு இருக்கும்பொழுது இப்படி ஒரு ரீசன் வந்து இப்போ ஸ்கூல் திறக்கிறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சே இதில் கூடவா அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் எனக்குள்ள தோணுச்சு. என்ன அப்படின்னா ஸ்கூல் ரீஓப்பன் வந்து அவங்க நியாயமாக பார்த்தீங்கன்னா 10 to 12 மட்டும்தான் பிப்ரவரி 1 திறக்க வேண்டியதாக இருந்தது. ஏன் 1 to 12 திறந்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாலிடிக்ஸ் என்ன அப்படின்னா பிப்ரவரி 19 நடக்க இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தான். ஏன் அப்படின்னு சொல்லி நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். என்ன அப்படின்னா இந்த பள்ளிகள் தான் என்னவா செயல்படும் அப்படின்னா ஓட்டு போடுற இடமா வந்து பார்த்திங்க போனால் இருக்க போகிறது நம்மளுடைய பள்ளிகள் தான். ஸோ அதனால தான் ஸ்கூல்ஸை இப்போவுமே ரீஓப்பன் பண்ணி அந்த தேர்தல் நடக்கக்கூடிய பணிகளை விரைவாக செய்யணும் அப்படின்னு சொல்லி ஈடுபட்டுருக்காங்க நம்மளுடைய தமிழக அரசு. ஸோ இதை கேட்கும்போதே பார்த்தீங்கன்னா மாணவர்களாகிய உங்களுக்கு செம்ம கோபம் வந்திருக்கும். இதுதான் ஆனால் பிக்கஸ்ட் ரீசன். ஒரு சைடு நம்ம அமைச்சர் வந்து 10th 11th 12th திறக்கிறதுக்கு சொல்லி அதுக்கப்புறம் 1 to 8 திறக்கிறதுக்கு சொல்லி இருந்தாலும் நியாயமாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த முதல்வராக இருந்திருந்தாலும் தேர்தல் இல்லாத பட்சத்தில் 10th 11th 12 மட்டும்தான் திறந்திருப்பாங்க நம்ம மாநிலத்தில். ஆனால் பிப்ரவரி 19 நடக்கக்கூடிய நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான பணிகளை பள்ளிகளில், அதாவது அந்த வாக்கு போடக்கூடிய இடமா இருக்கக்கூடிய பள்ளிகளில் அந்தந்த பணிகளை மேற்கொண்டு வைக்கிறதுக்கு மாணவர்கள் வந்து போய் இருந்தாங்கன்னா தான் நமக்கு வசதியாக இருக்கும், ஸ்கூல்ஸ் ரீஓப்பனில் இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி இப்போ ஸ்கூல்ஸை ரீஓப்பன் பண்ணி அந்த தேர்தல் பணிகளை மேற்கொள்கிறதுக்காக வேண்டி இப்படி ஒரு பாலிட்டிக்ஸ் சம்பவத்தை நிகழ்த்தியிருக்காங்க நம்மளுடைய தமிழ்நாடு அரசு. இப்போ அது வெட்ட வெளிச்சமாக வெளியில் தெரிய வந்துட்டுருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னா நம்மளுடைய தமிழக பள்ளி மாணவர்கள் தான். ஏன் இப்படி ஒரு பாலிடிக்ஸ் பெரிய விஷயத்தை இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியலை. இந்த நியூஸை கேட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் உண்மையான ரீசன் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவே போட்டிருந்தேன். ஸோ இப்போ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் எந்த மாதிரியான விஷயங்களுக்காக வேண்டி பள்ளி திறப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எஜுகேஷன் மேலே யாருக்கும் அவங்களுக்கு வந்து கண்ணு கிடையாது, நம்ம எஜுகேஷனில் யாரும் கவனம் செலுத்தி ஸ்கூலை ரீஓப்பன் பண்ணலை. எஜுகேஷனுன்னு முன்னாடி வேஷத்தை போட்டு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பாலிடிக்ஸ் தான் அரங்கேறிட்டுருக்குது. ஸோ இதுதான் தமிழகத்துலேயும் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ரீசன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அண்ட் இந்த வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் இன்னொரு நல்ல அப்டேட்டில் உங்களுக்கு சந்திக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தென் தேங்க்யூ.